அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஃபஸ்லான் என்ற ஆன்மீக சகோதரர் ஷரீஅத் தரீக்கத்து ஹக்கீக்கத்து மாரிபத் சம்பந்தமாக கேட்டிருந்தார். அது சம்பந்தமாக எனக்கு தெரிந்த ஒரு சில விவரங்களை இங்கே பதிவு செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். பொதுவாக ஷரீஅத் என்பதையும் மற்றைய தரீக்கத்து ஹக்கீக்கத்து மாரிபத் என்பதையும் இவ்வாறு தான் நோக்குவார்கள். ஷரீஅத்தை தனியாகவும் தரீக்கத்து ஹக்கீக்கத்து மாரிபத்து மூன்றையும் சேர்த்து ஒன்றாகவும் தான் பெரும்பாலும் சூஃபியாக்கள் பேசுவார்கள். கூடுதலாக ஷரீஅத் தரீக்கத் அல்லது ஷரீஅத் ஹக்கீக்கத் இவ்வாறு தான் பேசுவார்கள். இருந்தாலும் இந்த நான்கையும் நாங்கள் பிரித்தும் அறிந்து கொள்ள முடியும். ஷரீஅத் என்பது பொதுவாக தெரியும் உங்களுக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல், செயல், அவருடைய அங்கீகாரங்கள், அவர்கள் கொண்டு வந்த ஏவல், அவர்கள் விளக்கிய விளக்கல்களை ஏற்று நாங்கள் நடப்பது ஷரீஅத். இதைத்தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஷரீஅத்தாக ஆக்கியிருக்கின்றான். அல் குர்ஆனின் மூலமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமும் எங்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒளிரங்கமான கிரியைகளுக்குரிய விடயங்கள். அதேபோல தரீக்கத் என்பது இறைவன் அளவிலே பிரயாணம் செய்யக்கூடிய, இறைவன் பால் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் செல்லக்கூடிய பாதை. அது என்ன? ஒரு மனிதன் தன்னிலே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், தீய குணங்கள் அனைத்தையும் களைந்து அவன் ஒரு மனித புனிதனாக, தூய்மையான உள்ளம் உடையவனாக மாறுவதற்குரிய வழிவகைகளை இந்த தரீக்கத் என்பது குறிப்பிடுகின்றது. பெரும்பாலும் இந்த மனிதன் தன்னிலே இருக்கக்கூடிய வேறு என்ற எண்ணத்தை, நான் வேறு, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வேறு என்ற இந்த தைரியத்துடைய எண்ணத்தை களைந்து, அதேபோல கோபம், வஞ்சகம், பொறாமை, எரிச்சல், நான் என்ற அகங்காரம், நான் என்ற உணர்வு, இவ்வாறான விடயங்களை எல்லாம் இவன் நீக்கி அல்லாஹ் மாத்திரம்தான் இருக்கின்றான் என்ற அந்த தூய எண்ணத்துடன் இருப்பது தரீக்கத் என்று சொல்லப்படுகின்றது. அதேபோல ஹக்கீக்கத் என்று சொல்லுகின்ற போது ஹக்கீக்கத்தையும் மஅரிஃபத்தையும் பெரும்பாலும் ஒன்றாகத்தான் பேசுவார்கள் சூபியாக்கள். இருந்தாலும் ஹக்கீக்கத் என்று சொல்லுகின்ற போது உண்மையிலேயே யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய பொருளை உணர்தல், அதுதான் ஹக்கீக்கத் என்று சொல்வார்கள். இன்னும் ஒரு வகையிலே சொல்லுகின்ற போது அல் வுசூல் இலல் ஹக்கி, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவில் சேருதல், அதுதான் ஹக்கீக்கத். உண்மையிலேயே யதார்த்தமான நிலைகளை கண்கூடாக காண்பது, இறைவனை கண்ணார காண்பது, அவனை ஷுஹூது செய்வது என்பதுதான் ஹக்கீக்கத். எல்லா வஸ்துக்களிலும், எல்லா வஸ்துக்களாகவும் யதார்த்தமாக இருப்பவன் அவன் என்பதை அறிவுபூர்வமாக மட்டுமல்லாமல் அவன் காட்சி ரீதியாக காண்பது ஹக்கீக்கத் என்று சொல்வார்கள். இதைத்தான் ஷேகுல் அக்பர் முஹியுத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னமல் கவுனு ஹயால் வஹுவ ஹக்குன் ஃபில் ஹக்கீகா வல்லதி யஃப்ஹமு ஹாதா ஹாஸ அஸ்ரார் அத்-தரீகா என்று அவருடைய ஃபுசூஸுல் ஹிக்கம் என்ற நூலிலே சொல்லி காட்டியிருக்கின்றார். இன்னமல் கவுனு ஹயால், நிச்சயமாக இந்த உலகம் என்பது ஒரு மாயை, உண்மை போல தோன்றுகின்றது ஆனால் யதார்த்தத்திலே அது இல்லை. வஹுவ ஹக்குன் ஃபில் ஹக்கீகா, உண்மையிலேயே யதார்த்தத்திலே இருக்கக்கூடிய பொருள் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தான், இதுதான் உண்மையான யதார்த்தமான பொருள். இதை உணர்ந்தவன் தான் தரீக்காவுடைய ரகசியங்களை பெற்றுக்கொண்டவன் என்று சொல்கின்றார்கள். உண்மையிலேயே இன்று தரீக்காக்களை பின்பற்றக்கூடிய எத்தனையோ பேர் தரீக்காக்களிலே இருக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் தரீக்காவுடைய ரகசியமான இந்த ஹக்கீக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை. யதார்த்தத்தில் உண்மையில் எது இருக்கின்றது, எந்த பொருள் இருக்கின்றது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவ்வாறு புரிந்து கொள்வது ஹக்கீக்கத் என்று சொல்லப்படுகின்றது. அதேபோல மஅரிஃபா என்று சொல்லுகின்ற போது இது ஹக்கீக்கத்தும் மஅரிஃபத்தும் இரண்டும் ஒன்று போன்றுதான், கிட்டத்தட்ட ஒரே விடயங்கள் தான். உண்மையிலேயே என்ன பொருள் இருக்கின்றதோ அதை எற்றிக்கொள்வது, இதராக்கு ஷை அலா மாஹு அலைஹி, உண்மையிலேயே யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய பொருளை புரிந்து கொள்வது, கண்ணார கண்டுகொள்வது மஅரிஃபா என்று சொல்லப்படுகின்றது. இறைவன் அளவிலே ஒரு மனிதன் சேர்ந்து அவனை கண்டு அவனுடைய ஷுஹூதிலே ஃபனாவாகுவதுதான் மஅரிஃபா என்று சொல்லப்படுகின்றது. ஒரு மனிதனுக்கு உண்மையான யக்கீன், பூர்ணமான யக்கீன் ஏற்படுகின்ற போது இந்த மஅரிஃபா ஏற்படுகின்றது. அப்படியானால் நாங்கள் பூர்ணமான யக்கீன் என்றால் என்னவென்று புரிந்திருக்க வேண்டும். யக்கீன் மூன்று வகை என்று நான் முன்னே ஒரு தரம் பேசுகின்ற போது சொல்லியிருக்கின்றேன். இல்முல் யக்கீன், ஐனுல் யக்கீன், ஹக்குல் யக்கீன். இந்த ஹக்குல் யக்கீன் என்பதுதான் உண்மையிலே மஅரிஃபா. இல்முல் யக்கீன் என்றால் என்ன? ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக ஏற்படக்கூடிய அறிவு. இந்த அறிவு, இந்த நம்பிக்கை, அது நீங்கிவிடக்கூடிய ஒரு நம்பிக்கை.
இதே போல ஒரு மனிதனுக்கு யானை என்பதை பற்றி தெரியாது. கேள்விப்படுகின்றான், யானை என்று ஒன்று இருக்கின்றது, அது காட்டிலே இருக்கின்றது என்று கேள்விப்படுகின்றான். அப்படியானால் இந்த மனிதனுக்கு ஏற்பட்ட இந்த அறிவு, இந்த யானையை பற்றி ஏற்படுகின்ற அறிவு இல்முல் யக்கீன். காரணம் என்ன? இவன் யானையை கண்ணால் காணவில்லை. யானை எவ்வாறு இருக்கும்? உருவத்தில் பெருத்ததாக இருக்கும், அது இவ்வாறு இருக்கும், அதுக்கு தும்பிக்கை இருக்கின்றது, அது கருப்பாக இருக்கும் என்றெல்லாம் கேள்விப்படுகின்றான். இது இல்முல் யக்கீன் என்ற அறிவு. இன்னொரு மனிதன் வந்து இந்த மனிதனிடத்திலே சொல்லுகின்றான், யானை என்று இல்லை, அவ்வாறு ஒரு மிருகம் இல்லை, அல்லது யானை என்று ஒன்று இருக்கின்றது, அதற்கு தும்பிக்கை இல்லை, அது கருப்பு நிறம் அல்ல, வெள்ளை நிறம், அது உருவத்தில் பெரியதல்ல, சிறியது என்று இவ்வாறு இந்த மனிதனை சொல்லுகின்ற போது இந்த மனிதனுக்கு ஏற்பட்ட இந்த அறிவு இல்முல் யக்கீன் நீங்கிவிடும். இது பலமில்லாத பலவீனமான ஒரு அறிவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல அடுத்த அறிவு ஐனுல் யக்கீன், அடுத்த நம்பிக்கை. அது என்ன? இவன் யானையை பார்க்க வேண்டும் என்பதற்காக காட்டிற்கு செல்லுகின்றான். காட்டுக்கு சென்று ஒரு இடத்திலே இருக்கின்ற போது யானை போடுகின்ற அதனுடைய சத்தம் கேட்கின்றது. அப்போது அந்த சத்தத்தை கேட்டு மிருகங்கள் எல்லாம் ஒரு பக்கத்திலே ஓடுவதை இவன் காண்கின்றான். அப்போது இவன் நினைக்கின்றான், இது யானையுடைய சத்தம், யானை வருகின்றது என்று நினைக்கின்றான். அந்த நேரத்திலே ஒரு மனிதன் வந்து சொல்கின்றான், இல்லை, இங்கே யானை வரவில்லை, இது யானையுடைய சத்தம் அல்ல, இது சிங்கத்துடைய சத்தம் என்று சொன்னால் இவனுக்கு ஏற்பட்ட இந்த ஐநூல் இயக்கையினான அறிவு போய்விடும். காரணம் என்ன? இவன் யானையை கண்ணால் காணவில்லை. அப்படி இருக்கின்ற போது யானை முன்னே தோன்றி வருகின்றது. பிரம்மாண்டமான உருவம், கருப்பு நிறம், தும்பிக்கை இருக்கின்றது. யானை வருகின்றது, இவன் கண் முன்னே காண்கின்றான், கண்ணினால் காண்கின்றான். இப்போது இவனிடத்தில் யாராவது வந்து யானை என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் இவன் நம்புவானா? இல்லை. காரணம் என்ன? இவன் கண்ணார கண்டுவிட்டான். இதுதான் ஹக்குல் யக்கீன். இந்த ஹக்குல் யக்கீன் தான் மஅரிஃபா, நேரிலே கண்ணினால் இறைவனை காண்பது. அவ்வாறு காண்கின்ற போது அந்த மனிதன் ஃபனாவாகி விடுவான், இறைவனிலே முழுக்க ஃபனாவாகி அவன் அறிவாலும் ஷுஹூதாலும் ஹாலாலும் நிலைமையாலும் அவன் அல்லாஹ்வை கண்டுவிடுகின்ற போது அந்த ஹக்குல் யக்கீனை யாராலும் மாற்ற முடியாது. இதுதான் மஅரிஃபா என்று சொல்லப்படுகின்றது. இந்த நிலைகளை தாண்டி ஒரு மனிதன் இருக்கின்ற போது இந்த நிலைகளிலேதான் ஒரு மனிதன் எவ்வாறும் பயணம் செய்ய வேண்டும். அவ்வாறு பயணம் செய்தால்தான் அவன் பூர்ணமானமே அடைந்து கொள்ள முடியும். பெரியார்கள் சொல்லுகின்றார்கள், ஷரியத் தரியக்கத் ஹகைக்கத் என்பது எதை போல? ஒரு கப்பலையும், அந்த கப்பல் கடலிலே பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு கப்பலை போல. கடலிலே பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு கப்பலுக்கு உதாரணம் அது ஷரியத், அந்த கப்பல். அந்த கடல் தரியக்கத்து, அந்த கடலிலே இருக்கக்கூடிய முத்து ஹக்கீக்கத் என்று சொல்கின்றார்கள். ஒரு மனிதன் ஹக்கீக்கத் என்று சொல்லப்படக்கூடிய அல்லது மாரிபத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த முத்தை எடுக்க வேண்டுமா இருந்தால் அவன் ஷரியத் என்ற கப்பலிலே பிரயாணம் செய்ய வேண்டும், தரீக்கத் என்ற கடலிலே பிரயாணம் செய்ய வேண்டும். அப்போதுதான் ஹக்கீக்கத் என்ற முத்தை எடுத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி காட்டுகின்றார். இதை நாங்கள் நிறைய உதாரணங்களின் மூலம் விளங்கிக் கொள்ள முடியும். எங்களுடைய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், இவைகளை கொண்டுதான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஷரியத் அடிப்படையிலே தஹாரத் சுத்தம் என்று சொல்லுகின்ற போது அது நாங்கள் தண்ணீரினால் வெளிச்சுத்தம் செய்வதை சொல்லுகின்றோம். ஆனால் உண்மையிலே தரீக்கத் அடிப்படையிலே இந்த தஹாரத் உலு சுத்தம் என்று சொல்லுகின்ற போது ஒரு மனிதன் தன்னுடைய மனோ இச்சையை விட்டும் துப்புரவாக இருப்பது, நான் என்ற உணர்வை விட்டும் துப்புரவாக இருப்பது, நான் வேறு இறைவன் வேறு என்ற உணர்வை விட்டும் துப்புரவாக இருப்பது, இதைத்தான் உலு என்பது இங்கே குறிப்பிடுகின்றது. ஷரியத் அடிப்படையிலே தொழுகை என்று சொல்லுகின்ற போது அது திக்ருகளை கொண்டும் ருக்குன் என்று சொல்லப்படக்கூடிய ஃபர்லுகளை கொண்டும் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் தரீக்கத் அடிப்படையிலே தொழுகை என்று சொல்லுகின்ற போது ஒரு மனிதன் உலக எண்ணங்களை விட்டும் நீங்கி தான் முழுமையாக இறைவன் பக்கம் முன்னோக்கி இருப்பதைத்தான், தன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் இறைவனிலே ஃபனாவாகி எந்த நேரமும் இருப்பதைத்தான் தரீக்கத் அடிப்படையிலே தொழுகை என்பது குறிப்பிடுகின்றது. அதே போன்றுதான் நோன்பு. ஷரியத் அடிப்படையிலே நோன்பு என்று சொல்லுகின்ற போது ஒரு மனிதன் உண்ணாமலும் பருகாமலும் தடுத்திருப்பதை குறிக்கின்றது. ஆனால் தரீக்கத் அல்லது ஹக்கீக்கத் அல்லது மஅரிஃபத் அடிப்படையில் நோன்பு என்று சொல்லுகின்ற போது ஒரு மனிதன் அல்லாஹ் அல்லாத எல்லா எண்ணங்களை விட்டும் நீங்கி, சகல பாவங்களையும் விட்டு நீங்கி ஒரு மனிதன் அல்லாஹுடைய எண்ணத்திலேயே இருப்பதை குறிப்பிடுகின்றது. ஒரு மனிதன் சாப்பிட்டு விட்டால் அவனுடைய நோன்பு வேண்டுமென்றே அவன் மனமுரண்டாக சாப்பிட்டு விட்டால் அவனுடைய நோன்பு முறிந்து விடுகின்றது ஷரீஅத்திலே. ஆனால் தரீக்கத்திலே அந்த மனிதன் ஒரு புறம் பேசிவிட்டால் அவனுடைய நோன்பு முறிந்துவிடும், ஆனால் ஷரீஅத்திலே முறியாது.
தரீக்கத்திலே அவனுடைய நோன்பும் முறிந்துவிடும். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஹதீஸை அஹ்யா உலுமுத்தீன் என்ற நூலிலே சொல்லி காட்டுகின்றார்கள். ஐந்து விடயங்கள் ஒரு மனிதனை நோன்பு திறக்க செய்துவிடும். ஹம்சுன் ஹிஃபத்துன் நஸாயிம் அல் கிஸ்பு வல் கீபத்து வல் நமீமத்து வல் யமீனுல் காதிபத்து வல் நல்ரு பிஷஹவத்தின் என்று சொல்கின்றார். இந்த ஐந்து விடயங்களும் ஒரு மனிதன் பொய் சொல்லு, புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, பொய் சத்தியம் செய்வது, ஆசையை கொண்டு பார்ப்பது, இது ஐந்து விடயங்களும் ஒரு மனிதனுடைய நோன்பை முறிக்கும் என்று சொல்கின்றார். ஷரியத்திலே பொய் சொன்னால் நோன்பு முடியாது, புறம் பேசினால் நோன்பு முடியாது, கோல் சொன்னால் நோன்பு முடியாது, மற்ற இரண்டு விடயங்களையும் செய்தால் நோன்பு முடியாது. ஆனால் தரீக்கத்திலே அல்லது ஹக்கீக்கத்திலே அல்லது மாரிபத்திலே இவைகளை செய்கின்ற போது நோன்பு முறிந்து விடுகின்றது, பாத்திலாகி விடுகின்றது என்பதையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டாலும் ஹஜ் என்பது ஷரீஅத்திலே ஜியாரத்து பைத்தில்லா, அல்லாஹ்வுடைய பைத்தை அவனுடைய வீட்டை தரிசிப்பது. ஆனால் தரீக்கத்திலே ஹஜ் என்று சொல்லப்படுகின்ற போது அவனுடைய வீட்டை மாத்திரம் தரிசிப்பதல்ல, அவனுடைய தஜல்லியாத்துகளை தரிசிப்பது. ஜியாரத்து தஜல்லியாத்தில்லாஹி தஆலா. ஹக்கீக்கத்திலே ஹஜ் என்று சொல்வது என்ன? ஃபனா ஃபில்லா, அல்லாஹ்விலே அழிந்து விடுவது, நான் என்பது இல்லை, அவன் மாத்திரம்தான் இருக்கின்றான் என்ற நிலைக்கு வருவதுதான் ஹக்கீக்கத்திலே ஹஜ் என்று சொல்லப்படுகின்றது. இது அல் குர்ஆனிலே நிறைய இடங்களிலே ஷரீஅத்தும் தரீக்கத்தும் ஹக்கீக்கத்தும் மாரிஃபத்தும் இணைத்து பேசப்பட்டிருக்கின்றது. பொதுவாக நாங்கள் ஷரீஅத் என்பதை ஒன்றாகவும் தரீக்கத் ஹக்கீக்கத் மாரிஃபத் என்பவைகளை ஒன்றாகவும் நோக்கித்தான் இங்கே பேசியிருக்கின்றோம். இன்னும் ஒரு விடயத்தையும் நீங்கள் இந்த இடத்திலே சிந்தித்து பார்க்கலாம். மெஹராப் என்று சொல்லுகின்றோம், தொழுகையை தொழுவிக்கக்கூடிய, இமாம் என்று தொழுவிக்கக்கூடிய இடம் மெஹராப். ஆனால் அந்த மெஹராப் என்பதற்கு என்ன பொருள்? யுத்தம் செய்யக்கூடிய இடம் என்று பொருள். என்ன யுத்தம் செய்கின்றார்? அங்கே இமாம் நிற்கின்றார். இமாம் நிற்கக்கூடிய இடம் என்று சொல்வதாயிருந்தால் மக்காமுல் இமாம் என்று சொன்னால் போதும். ஏன் மெஹராப் என்று சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது அங்கே தரீக்கத்திலேதான் அதற்குரிய விளக்கம் இருக்கும். ஒரு மனிதன், ஒரு இமாம் தன்னுடைய நப்சோடு போராடக்கூடிய இடத்திலே அங்கே நிற்கின்றார். எனவே மெஹராப் யுத்தம் செய்யக்கூடிய இடம் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல தொழுகையிலே ஜல்சத்துல் இஸ்திராஹா என்று சொல்கின்றோம். இரண்டு சுஜூதுகளுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இருப்புக்கு பேர் ஜல்சத்துல் இஸ்திராஹா. அதனுடைய அர்த்தம் என்ன? ஓய்வெடுக்க விருப்பு. சுஜூது செய்தவருக்கு என்ன, எதற்காக ஓய்வு என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த ஓய்வு எதற்காக என்று ஷரீஅத்திலே நாங்கள் சிந்தித்து பார்த்தால் இதனுடைய விடையை நாங்கள் கண்டுகொள்ள முடியாது. ஆனால் தரீக்கத் அடிப்படையிலே நாங்கள் சென்று பார்க்கின்ற போது ஜல்சத்துல் இஸ்திராஹா என்பது ஓய்வுடைய இருப்பு. ஷுஹூது சுஜூதிலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய காட்சி கிடைக்கின்றது. அந்த காட்சி கிடைத்த ஒரு மனிதனுக்கு ஓய்வு தேவை. அந்த ஓய்வு, அந்த காட்சியை தாங்க முடியாத மனிதனுக்கு ஓய்வு தேவை. அந்த ஓய்வு தான் ஜல்சத்துல் இஸ்திராஹாவிலே கிடைக்கின்றது என்ற விவரத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகின்றது. இவ்வாறான விளக்கங்களை நாங்கள் மாரிபத்தின் மூலம் புரிந்து கொள்ள முடியும். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பல்வேறு இடங்களிலே இந்த ஷரீஅத்தையும் தரீக்கத்தையும் அல்லது ஷரீஅத்தையும் ஹக்கீக்கத்தையும் இணைத்து பேசியிருக்கின்றான். இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அல்லது இவ்வாறான ஒரு கவுல் இருக்கின்றதா என்று கேட்டார்கள். அவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ்களை நாங்கள் ஆதாரபூர்வமாக கண்டுகொள்ள முடியவில்லை. உலமாக்கள் யாராவது அதை பற்றி அறிந்திருந்தால் சொல்லுங்கள். இது சம்பந்தமாக முல்லா அலியுல் காரி ரஹ்மஹுல்லா அவர்கள் மிர்காத்து மஃபாத்திஹ் என்ற அவருடைய அந்த நூலிலே இந்த நாசலுக்கும் தபஉன் வ இன்ன ரிஜாலன் யாதுனக்கும் மின் குதாரில் அர்வ் யதஃபக்கஹூன ஃபித்தீன் ஃபைதா அதௌக்கும் ஃபஸ்தௌசூ பிஹிம் கைரா என்ற ஹதீஸுக்கு அவர்கள் விளக்கம் சொல்லுகின்ற போது இவ்வாறு சொல்லி காட்டுகின்றார்கள். அன்னக்கும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அதை தவிர ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிரந்தங்களில் நாங்கள் சரியான ஒரு சனதோடு இந்த ஹதீஸை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு சொல்லி இருந்தாலும் சொல்லி இருக்காவிட்டாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்வால்கள் அவைகள்தான் ஹக்கீக்கத் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். சூபியாக்கள் இவ்வாறு பேசியிருக்கின்றார்கள். சூபியாக்களுடைய கவுல்களிலே அவருடைய சொற்களிலே இவ்வாறு வந்திருக்கின்றது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைகளை பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த நிலைகள் ஹக்கீக்கத்து என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே வித்தியாசமான சில நடைமுறைகளிலே ஈடுபட்டு இருக்கின்றார்கள்.
உங்களுக்கு தெரியும், உலமாக்களுக்கு தெரிந்த விடயம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் லுஹர் தொழுகையின் போது 2 ரக்அத்துகள் மாத்திரம் தொழுவித்தார்கள். தொழுவித்துவிட்டு பள்ளியின் முன்றலிலே வந்து அவர்கள் இருக்கின்ற போது ஒரு சஹாபி, துல்யதைன் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி வந்து கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய ரசூலே, தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்கின்றார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லம் அன்ஸ வலம் துக்ஸர், அது சுருக்கப்படவும் இல்லை நான் மறக்கவும் இல்லை, அல்லது லம் அன்ஸ வலம் தக்ஸுர், நான் மறக்கவும் இல்லை அது சுருங்கவும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்அத்துகளை மாத்திரம் தொழுவித்தார்கள். ஆனால் தொழுவித்து விட்டு வந்து அவர்கள் நான் மறக்கவில்லை, அதே நேரம் தொழுகை சுருக்கப்படவும் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். இதை நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறாயின் என்ன நடந்தது, ஏன் 2 ரக்அத்துகளை தொழுவித்தார்கள்? முதலாவது விடயம். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே ஒரு நாள் அஷரியன்களில் ஒரு கூட்டத்தினர் பெருமானாரிடத்திலே வந்து, நாங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும், எங்களுக்கு ஒட்டகைகள் தாருங்கள் என்று கேட்டார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் மத்தியிலே ஒட்டகைகளை பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சதக்காவாக வந்த ஒட்டகைகளை பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்ற நேரம், அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகைகளை கேட்ட சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள், வல்லாஹி லா ஹமிலுக்கும், அல்லாஹ்வின் மீதானையாக நான் உங்களை ஒட்டகைகளில் ஏற்றி அனுப்ப மாட்டேன், ஒமா இந்தி மா அஹ்மிலுக்கும் அலைஹி, என்னிடத்தில் உங்களை ஏற்றி அனுப்புவதற்கு எதுவும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்லி அனுப்புகின்றார். சிறிது நேரத்தின் பின்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில ஒட்டகைகள் கொண்டு வரப்படுகின்றன. அப்போது அஷ்அரியங்கள் எங்கே என்று கேட்கின்றார்கள். அப்போது அஷ்அரியங்கள் வந்தார்கள், அவர்களுக்கு சில ஒட்டகைகளை கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கின்றார்கள். இந்த ஒட்டகைகளை பெற்றுக்கொண்டு சென்ற சஹாபாக்கள் இடைவெளியில் செல்லுகின்ற போது இவர்கள் சொல்லுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டகைகளை தர மாட்டேன், இந்த முட்டகைகள் இல்லை, என்னிடம் உங்களை ஏற்றி அனுப்புவதற்கு எதுவும் இல்லை என்று சத்தியம் செய்து விட்டார்கள். அதே நேரத்தில் அவர்கள் அதை மறந்துதான் எங்களுக்கு இப்போது தந்து அனுப்பியிருக்கின்றார்கள். அவ்வாறு மறந்து அவர்கள் தந்திருந்தால் நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு செல்வது எங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்த மாட்டாது என்று அந்த சஹாபாக்கள் திரும்பி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்ன போது, அன்னக்க நசீத்த யமீனக்க, உங்களுடைய சத்தியத்தை நீங்கள் மறந்து விட்டீர்கள் நாயகமே என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்தரிகு ஃபின்னமா ஹமலக்கும்ல்லாஹ், நீங்கள் செல்லுங்கள், உங்களை ஏற்றி அனுப்பியவன் அல்லாஹ் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். இப்போது நாங்கள் இந்த இடத்தையும் சிந்திக்க வேண்டும். ஒட்டகைகளை பங்கு வைத்துக் கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் பிரயாணம் செல்வதற்காக கேட்கின்ற போது அவர்களுக்கு அதை கொடுத்திருக்கலாம், அல்லது எனக்கு இப்போது தர முடியாது, பிறகு ஒட்டகைகள் வருகின்ற போது நான் தருகின்றேன் என்று ஒரு சாந்தமான அடிப்படையிலே சொல்லியிருக்கலாம். அவ்வாறு சொல்லாமல், என்னிடம் ஏற்றி அனுப்புவதற்கு எதுவும் இல்லை, அல்லாஹ் மீது சத்தியமாக உங்களை நான் ஏற்றி அனுப்ப மாட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செய்து சொல்கின்றார். இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய சஹாபி சொல்லுகின்றார்கள், அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்திலே இருப்பதாக நான் நினைத்தேன் அவருடைய அந்த பாவனையை பார்த்து என்று சொல்லுகின்றார். இவ்வாறு ஒரு காரண காரியம் இல்லாமல் ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபித்தவர்களைப் போல இருந்தார்கள், அல்லது இவ்வாறு அவர்களோடு ஒரு கடுமையான முறையிலே ஏன் இந்த சஹாபாக்களோடு நடந்து கொண்டார்கள் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு நிலையை குறிக்கக்கூடிய விடயம். இதற்கான விவரங்களை நான் பின்னர் சொல்லுகின்றேன். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற போது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற போது அந்த இடத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவும் இருக்கின்றார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென யாரிடமும் நான் எங்கே செல்கின்றேன் என்று சொல்லாமல் மறைந்து விட்டார்கள், நடந்து எழுந்து சென்று விட்டார்கள். அப்போது சஹாபாக்கள் பார்த்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. ஒவ்வொரு சஹாபாக்களும் தேடிக்கொண்டு வருகின்றார்கள். முதலாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேடி வருகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கேயுமே காணவில்லை. மதீனாவிலே தேடி பார்க்கின்றார்கள், எந்த இடத்திலும் காணவில்லை. ஒரு இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள் என்று சந்தேகம் ஏற்பட்டது. ஒரு தோட்டம், அன்சாரிகளுக்குரிய ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தை சுற்றி சுவர் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தோட்டத்திலே செல்வதற்கு எந்த விதமான வாயிலும் வழியும் கிடையாது, ஒரு சிறிய துவாரம், தண்ணீர் ஓரக்கூடிய ஒரு சிறிய துவாரம் மாத்திரமே இருக்கின்றது. அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது நீண்ட ஹதீஸ்,
மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு நரி எவ்வாறு ஒரு பொதுமினுள்ளே நுழைந்து செல்லுமோ தன்னுடைய உடம்பை வளைத்து கஷ்டப்பட்டு அந்த துவாரத்தினுள்ளே சென்று தோட்டத்தினுள்ளே வருகின்றார்கள். வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டபோது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், நீங்கள் அபூ ஹுரைராவா என்று கேட்கின்றார். நீங்கள் அபூ ஹுரைராவா என்று கேட்கின்றார். என்ன வந்தீர்கள் என்று கேட்டார். அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எல்லா விடயங்களையும் சொல்கின்றார். நடந்த விடயங்களை சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் வழியிலே செல்லுங்கள், நீங்கள் சந்திக்கக்கூடியவர்களை யார் அல்லாஹ் தவிர எதுவும் இல்லை என்று, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சரியான முறையில் ஈமான் கொள்கின்றாரோ அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் சுபசோபனம் சொல்லுங்கள், நன்மாராயணம் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார். இப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வெளியிலே வந்து இந்த ஹதீஸ் தொடர்ந்து சென்று கொண்டு இருக்கின்றது. இந்த இடத்திலே நாங்கள் சிந்திக்கக்கூடிய விடயம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் யாரிடமும் சொல்லாமல் எழும்பி சென்றார். சபையிலே இருக்கின்றவர்கள் ஒரு அவசரமான வேலையா செல்வதா இருந்தால் இருக்கின்றவர்களிடம் சொல்லிவிட்டு செல்வதுதான் ஒரு வளமை. அவ்வாறு சொல்லாமல் திடீரென சென்று விட்டார். இது ஒரு சபை நடைமுறைக்கு ஒரு மாற்றமான ஒரு நடைமுறை போல தெரிகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாகரிகமாக நடக்கக்கூடியவர்கள், ஏன் இந்த இடத்திலே செல்லாமல் சென்றார்கள்? யாரிடத்திலுமே சொல்லாமல் அவர்கள் சென்று விட்டார்கள். அடுத்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோட்டத்தினுள்ளே சென்றிருக்கின்றார்கள். தோட்டம் மூடப்பட்டிருக்கின்றது, வாயில் அடைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் இன்னொருவருடைய தோட்டத்தினுள்ளே அவர்கள் வாயிலினால் செல்லாமல் ஏதோ இவ்வாறான ஒரு வழியினால் சென்றிருக்க வேண்டும், கஷ்டமான ஒரு வழியினால் சென்றிருக்க வேண்டும். ஏன் அவ்வாறு செல்ல வேண்டும்? அடுத்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்நேரமும் இருக்கக்கூடியவர் சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்ட நேரத்தில் நீங்கள் அபூ ஹுரைராவா என்று ஏன் கேட்க வேண்டும்? அவர்களை தெரியும் தானே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் நீங்கள் அபூ ஹுரைராவா என்று ஏன் கேட்டார்கள்? அப்படியானால் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அடையாளம் காணவில்லையா, அவர்களை மறந்து விட்டார்களா என்பதை சிந்திக்க வேண்டும். இறுதியா இந்த ஹதீஸிலே வருகின்றது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் நன்மாராயணம் சொல்லுங்கள் என்று சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை அவ்வாறு சொன்னால் மனிதர்கள் அமல் செய்ய மாட்டார்கள், அவர்களை அமல் செய்ய விடுங்கள், இவ்வாறு சொல்லாதீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னபோது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னர் சரி என கேட்டுக்கொண்டார்கள், அவ்வாறு சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியானால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது தெரியாதா, ஏன் அவ்வாறு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே சொல்ல வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டும். அதே போல இன்னும் ஒரு சம்பவம் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரயாணத்திலே, இரவு நேர பிரயாணத்திலே சென்று கொண்டிருக்கின்றார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவின் நடுப்பகுதியிலே அவர்களுக்கு தூக்கம் ஏற்பட்டு அவர்கள் அந்த ஒட்டகையிலே அல்லது அவர்கள் சென்ற அந்த வாகனத்திலே, ஒட்டகை அல்லது கழுதையாக இருக்க வேண்டும், அந்த வாகனத்தில் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்கு தூக்கம் ஏற்பட்டு அவர்கள் சாய்கின்றார். அப்போது அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேராக இருத்தி வைக்கின்றார். இரண்டாவது முறையும் சாய்கின்றார்கள் தூக்கத்திலே, மீண்டும் நேராக நிறுத்துகின்றார்கள், மூன்றாவது முறையும் சாகின்றார்கள். அப்போது அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேராக அவர்களை நிமித்தி வைத்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழித்து மன் ஹாதா யார் என்று கேட்கின்றார். அப்போது அவர்கள் சொல்கின்றார்கள், நான் அபூ கதாதா நாயகமேன்னு சொல்றேன், எப்போதிருந்து நீங்கள் என்னோடு வருகின்றீர்கள், மத்தா கான் ஹாதா மசீரக மின்னி என்று கேட்கின்றார். அப்போது அபூ கதாதா சொல்கின்றார்கள், இரவு ஆரம்பத்திலிருந்து நான் உங்களுடைய தான் நாயகமே வருகின்றேன் என்று சொல்கின்றார். அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூட சென்ற சஹாபி, தான் கூடவே சொல்கின்றேன்னு இலா ஜம்பிஹி, நான் பெருமானாரோடு கூட சென்றேன் என்று ஹதீஸிலே சொல்கின்றார். அப்படியானால் கூட சென்ற சஹாபி, இரவு முழுக்க கூட இருந்த சஹாபியை பார்த்து யார் என்று ஏன் கேட்டார்கள், எப்போதிருந்து என்னோடு நீங்கள் வருகின்றீர்கள் என்று ஏன் கேட்டார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்து விட்டார்களா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நான் சொல்லிக்காட்டிய சம்பவங்களிலே ஒரு வித்தியாசமான நடைமுறையிலே நடந்தது போல எங்களுக்கு தெரிகின்றது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறதி ஏற்படுவதில்லை, அவர்கள் மறக்கவில்லை. அவர்கள் வித்தியாசமான நடைமுறைகளிலே இவ்வாறு நடந்ததற்கு அவர்களுடைய அஹ்வால் என்று சொல்லப்படக்கூடிய ஹால்கள், அந்த நிலைமைகள் தான் காரணம். காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தஜல்லியிலே அவர்கள் மூழ்கி போய் ஷுஹூதிலே இருப்பார்கள். அது பல வகையான ஷுஹூதுகள் அவர்களுக்கு கிடைப்பதாக ஆர்வங்கள் சொல்லுகின்றார்கள். அவைகளை பற்றி தெளிவாக இந்த இடத்திலே சொல்ல முடியாத ஒரு நேர சொல்ல முடியாத ஒரு சூழலாக இருக்கின்றது. அதை நாங்கள் இன்ஷால்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே பேசலாம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷுஹூதிலே இருக்கின்ற போது
அவர்கள் இந்த சிருஷ்டிகளுடைய நிலைகளை விட்டும் அவர்கள் பராக்காகாமல் அல்லாஹ்விலே முழு ஃபனாவாக இருக்கின்றார். எனவே அந்த நேரத்திலே அவர்களுக்கு கிடைக்கின்ற ஷுஹூதுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய நடைமுறைகள் அமைந்திருந்தன. இது இன்னும் ஒரு விடயத்தை சொல்லும் போது நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், இன்னஹு லயுகானு அலா கல்பி வ இன்னி லஸ்தகபிருல்லாஹ், என்னுடைய உள்ளத்திலே ஒரு திரை ஏற்படுகின்றது, ஒரு மேக மூட்டம் ஏற்படுகின்றது, ஒரு மறைப்பு ஏற்படுகின்றது, எனவே நான் அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடுகின்றேன். பில்யோமி மேத்தமரத்தின், நூறு முறை ஒரு நாளைக்கு பாவமன்னிப்பு தேடுகின்றேன் சொன்னார். பாவமன்னிப்பு நாங்கள் தேடுவது எதற்காக? ஒரு பாவத்திலே இருந்து, ஒரு இருளிலே இருந்து ஒளியை பெற்றுக் கொள்வதற்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் பாவத்தினாலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். எதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவமன்னிப்பு தேடினார்கள்? சொல்லுகின்ற காரணம் என்ன? இன்னஹு லயுகானு அலா கல்பி, என்னுடைய உள்ளத்திலே ஒரு மறைவு, ஒரு திரை ஏற்படுகின்றது என்று சொல்கின்றார். அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன திரை ஏற்பட்டது, என்ன மறைவு ஏற்பட்டது என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது கைனுல் அன்வார், கைனுல் அகியார், ஒளித்திரை. அது இருளினால் ஏற்பட்ட திரை அல்ல, ஒளியினால் ஏற்பட்ட திரை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு உயர்ந்த தரஜாவிலே உயர்ந்து கொண்டே சென்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உயர்ந்த தரஜாவிலே உயர்ந்த ஷுஹூதை, அவருடைய காட்சியை பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது, அவர்கள் ஏற்கனவே இருந்த அந்த மக்காமை பார்க்கின்ற போது அவர்களுக்கு அது ஒரு குறைவான நிலை போல தென்படும். அந்த நிலையை பார்த்து, நான் ஏற்கனவே இருந்த நிலை ஒரு குறைவான நிலை, இப்போதுதான் நான் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கின்றேன் என்பதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திகபார் செய்தார்கள். அல்லாஹ்விடத்திலே இஸ்திகபார் செய்து பாவமன்னிப்பு தேடினார்கள். அது நாங்கள் தேடக்கூடிய இஸ்திகபார் போன்றதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தரஜாவையும் அவர்கள் அடைந்து கொண்டு செல்கின்ற போது, முந்திய தரஜாவுக்கு அவர்கள் இஸ்திகபார் தேடினார்கள். அவர்களுக்கு அந்த ஒளியினால் ஒரு திரை ஏற்பட்டது, ஒளித்திரை. கடும் ஒளி ஏற்படுகின்ற போது ஒரு திரை ஏற்படும். அந்த திரை நீங்கி அவர்களுக்கு இன்னும் உயர்தரமான காட்சி பெறுவதற்காக இஸ்திகபார் செய்தார்கள் என்றும் சொல்வார்கள் சூபியாக்கள். அதே நேரத்தில் இன்னும் சில சூபியாக்கள் சொல்வார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய ஷுஹூதிலே ஃபனாவாகி காட்சி பெற்றுக்கொண்டே சென்றால், இங்கே ஹல்குகளை, சிருஷ்டிகளை நேர்வழி காட்ட வந்த காரணத்தினால் சிருஷ்டிகளுடைய வேலையில் அவர்கள் ஈடுபட வேண்டி ஏற்படும். எனவே அந்த ஒளியான அந்த திரை அவர்களுக்கு ஏற்படுகின்ற போது அவர்கள் இஸ்திகபார் செய்து அந்த தரஜாவை அவர்கள் குறைத்து ஹல்குகளோடு அவர்கள் தொடர்புபட்டு, சிருஷ்டிகளோடு அவர்கள் தொடர்புபட்டு, சிருஷ்டிகளை நேர்வழி காட்டுவதற்காகத்தான் இந்த இஸ்திகபார் செய்தார்கள். அவர்கள் தரஜா உயர்வதற்காக இஸ்திகபார் செய்யவில்லை, தரஜாவிலே இருந்து கொஞ்சம் இறங்கி வருவதற்காகத்தான் இஸ்திகபார் செய்தார்கள் என்றும் சூபியாக்கள் சொல்வார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் மறக்கவில்லை. இதைத்தான் சூபியாக்கள் சொல்லுகின்றார்கள். யானாவிலும் பதியப்பட்டிருக்கின்றது இந்த விடயம், யா சாயிலி அன் ரசூலில்லாஹி கைஃபஸஹா வஸ்ஸஹு மின் குல்லி கல்பின் காபிரின் லாஹின் கத் காப அன் குல்லி ஷைஇன் ஸிர்ருஹு ஃபஸஹா அம்மா ஸிவல்லாஹி ஃபத்தஅலீமு லில்லாஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு மறந்தார்கள் என்று கேட்பவனே, மறதி என்பது மறந்து போன ஒரு உள்ளத்திலே இருந்துதானே அது ஏற்படும். அப்படியானால் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு மறந்தார்கள்? அவர்கள் மறக்கவில்லை. கது காப அங் குல்லி ஷைஇன் ஸிர்ருஹு, எல்லா வஸ்துக்களையும் விட்டும் அவர்கள் மறைந்தார்கள். அம்மா ஸிவல்லாஹி, அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை மாத்திரம் தவிர மற்ற எல்லாவற்றையும் விட்டு மறைந்து அல்லாஹ்விலே அவர்கள் ஃபனாவா என்ற காரணத்தினால் எல்லா வஸ்துக்களையும் அவர்கள் மறந்தார்கள். இதுதான் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலை, இதுதான் தொழுகையிலே ஏற்பட்டது. அதனால் தான் அவர்கள் இரண்டு ரக்அத்துகள் தொழுகிறார்களே தவிர எங்களுக்கு ஏற்படுவது போல கல்விலே இருள் ஏற்பட்டு அவர்கள் மறக்கவில்லை. அதே போல அவர்கள் அஷ்அரியங்கள் அவர்களிடத்திலே வந்து அந்த ஒட்டகைகளை தருமாறு கேட்டபோது அவர்கள் அல்லாஹ்விலே ஃபனாவாகி இருந்தார்கள். அந்த இடத்திலே நானும் இல்லை, என்னிடம் எதுவும் இல்லை என்ற நிலையிலே இருந்தார்கள். அந்த இந்த மக்காமுக்கு ஏற்றவாறு அந்த விளக்கத்தை சொன்னார்கள், என்னிடம் எதுவும் இல்லை தருவதற்கு என்று சத்தியம் செய்தார்கள். அதே போன்ற நிலைதான் அவர்கள் தோட்டத்திலே அபூஹுரைராவை கண்டு, நீ அபூஹுரைராவா என்று கேட்டபோது அவர்கள் இருந்த நிலையிலே, ஷுஹூதுடைய நிலையிலே இருந்து மீண்டுதான் அவ்வாறு கேட்டார்கள். அதே போலதான் அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு இரவு முழுக்க கூட இருந்தும் அவர்களை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டார்கள். இதுவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்வால்கள், அவர்களுடைய ஆன்மீக அந்தஸ்துகள், உயர்ந்த நிலைகள். அவர்கள் உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் தஜல்லியாத்திலே ஃபனாவாகி
அல்லாஹ்வுடைய அழகை கண்டு ரசித்து அதிலே பனாவாய் இருந்த காரணத்தினால் அவர்கள் சிருஷ்டிகளின் பக்கம் திரும்புகின்ற போது இவ்வாறான நிலைகள் அவர்களுக்கு ஏற்பட்டது. இவைகளையும் நாங்கள் ஹக்கீக்கத் என்று புரிந்து கொள்ள முடியும். எனக்கு தெரிந்த விடயங்களை இந்த இடத்திலே நான் பதிவு செய்தேன். உலமாக்கள் இதிலே ஏதாவது தவறுகள் இருந்தால் தயவு செய்து எனக்கு சுட்டிக்காட்டுமாறு அன்பாய் கேட்டுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.